விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஆர்கே நகர்ல வந்து இருக்கவங்க, ஆர்கே நகர் தொகுதியை சேர்ந்தவங்க, இவங்க கிட்ட கேட்கலாம். இவங்களுக்கு தான் வந்து என்ன ஓட்டம் என்னன்னு தெரியும். ஆனா வணக்கம், உங்க பேர் என்னன்னா? என்னோட பேர் ஏழுமலை. ஏழுமலைனா, இந்த எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க, ஏன்னா நிறுத்துறாங்க? இந்த எலெக்ஷன் நிறுத்தினது நல்ல விதம்தான். ஏன்னா இப்போ பணம் பட்டோட ஆகுது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. நிறைய பேர் கை நீட்டி காசு வாங்கிட்டாங்க. வேஸ்ட்ன்ற நான் இந்த தேர்தல் எடுக்கிறது நல்லதுதான். காசு பிரச்சனை தான், நிறுத்திட்டு போல அங்கங்க காசு கொடுக்குறாங்க. நல்லதுன்றீங்களா கெட்டதுன்றீங்களா? அது எப்படி நல்லது சொல்ல முடியும், எல்லாம் கெட்டதா சொல்லுவாங்க. முதல் காரணமே நரேந்திர மோடி. மோடியால் தான் தேர்தல் நின்றுச்சு. ஃபுல்லா சந்தோஷம். திரும்ப இன்னொட்டு இந்த மாதிரி காசு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இவங்க பாட்டு வச்சு வச்சு காசு குத்துறே இருப்பாங்க. நம்மளுக்கு தான் நல்லதுன்றீங்க? ஆமா, நம்ம தான் நல்லது. இது ஆர்கே நகர்ல இருந்து வெளியூர்ல இருந்து தங்கி இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா? எல்லாம் கம்பியாச்சு. ஏன்னா எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க? எலெக்ஷன் ஏன்னா பணம் பட்ட விடாத தான் எலெக்ஷன் நிப்பாட்டியிருக்காங்க. அது நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். சந்தோஷமா இருக்கு. நான் நின்றுனால ஓய்ந்தா நல்லா லீவ் விட்டாங்கண்ணா. இது இல்லைன்னு திறந்துடாண்ணா. உடனே நடத்தி முடிச்சிருந்தோம், ஒரு வேலை முடிஞ்சிருக்கோம். ஓ பண்ணி சொல்ல வந்தா கையெடுத்து கும்பிட்டுருப்பா. அம்மா அப்பா அடுத்த சிஎம் அவங்க தான். பணப்பட்டுவாடாதான் சார். நிச்சயமா அதுதான். நிறுத்திட்டு மறுபடியும் வச்சாலே நல்லது. ஏன்னா இது பணம் கொடுத்து ரொம்ப நடந்துச்சு. தவறு தான் அது. ஏங்க, என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பணம் செலவாகுது. அரசாங்கம், ஆமாம், அரசாங்க பணம் வந்து நிறைய செலவாயிருக்கு. ஏன்னா வந்து கரெக்டாக நடந்துருக்கணும். ஆனால் இனி பணமும் தப்பு இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்கு. தெரியல, நல்லா நிறைய பணம் புழங்குதுன்னாங்க. இதில் அது கவர்மெண்ட் சம்மந்தப்படுது, அது அவங்க சம்மந்தம் கிடையாது. சந்தோஷப்படுறேன். ஏன் சந்தோஷப்படுறீங்க? அந்த அளவுக்கு பணம் விளையாடியது. பணத்தால் வந்து ஓட்டு வாங்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். பணப்பட்டுவாடா நடந்ததுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தரம் தரம் சொன்னாங்க, அதில் கொடுக்கல. தரம் சொல்லிட்டு கொடுக்கல? கொடுக்கல. அநியாயம் இல்லை, அது தரம்னு சொல்லிட்டு கொடுக்கலண்ணா. ஆனால் சார், பாதி பேருக்கு கொடுக்கல. பணம் பட்டோட ஆனந்து எல்லா கட்சிக்காரும் செய்யறான். உண்மை வாங்குறவங்க வாங்கி வச்சுக்க தான் செய்வாங்க. யாருக்கு இருந்தாலும் காசுனால வாங்க தான் செய்வாங்க. சரி, உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? நான் சத்தியமாக நான் ஒரு ரூபா வாங்கலாம். நான் அந்த டென்ஷனில் தான் இருக்கேன். உண்மை, ஒருத்தருக்கு 4000 ரூபா கொடுத்தது உண்மை. யாராவது கொடுத்தாங்களா? கண்டிப்பாக கொடுத்தாங்க. 4000 ரூபா கொடுத்தாங்க. ஆமாம், 7000 ரூபா கொடுத்தாங்க. 7000 ரூபா வீட்டுக்கா இல்லை ஒரு ஓட்டுக்கா? ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபா போயிட்டு தொப்பி. இது வந்து எல்லாம் தெளிவாக சொல்லுவேன். தொப்பி அது வந்து டிஎம்கே 2000. அது வந்து பன்னீர்செல்வம் ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. 7000 ரூபா கொடுத்தாங்க. போதா எனக்கு? எனக்கு காசு கொடுத்தா போதும், அவங்க தான் நான் ஓட்டு போட்டுருவேன். அதை பற்றி பேசுனா எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாங்கள் யாரும் அந்த காசு வாங்கலை. நாங்கள் எது வரைக்கும் காசு வாங்கி நாங்கள் ஓட்டு போடுறதே கிடையாது. அது தப்பா சரியாக்காது. காசு வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு. ஆமாம், அது கொடுத்தது உண்மை தான். உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? நமக்கு வேணவே வேணாம். இவ்வளோ நாள் நம்ம வாங்கி போட்டோம். இவன் ஜெயிக்க மாட்டேன்றது தெரியும், அதனால இதை கொடுக்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆஃபர் வந்தது, பட் நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறேன். என்ன மாதிரி சொல்கிறாங்க ஜென்ரலாக உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க? குடும்பத்துக்குன்னு இல்லை, ஒரு அதான் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க ஃபேமிலியில் அப்படின்னு பேஸ் பண்ணி தான். உதய சூரியனில் வீட்டுக்கு 2000 தரேன்னாங்க. எங்கள் ஓட்டு 3 ஓட்டு காயில் பார்த்தா இந்தமாரி ஆயிடுச்சு. பணப்பழக்கம் ஆகுது, நம்மளுக்கே தெரியுது, உங்களுக்கே தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அது எப்படி ஆகுதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். அது ஏன் ஸ்டாப்பும் பண்ண முடியல. ஆனால் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி மட்டும் ஸ்டாப் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு 100% நடந்துருக்கு. ஒரு கட்சி தான் கொடுத்ததா இல்லை எல்லா கட்சியுமே கொடுத்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு 3. 100% உண்மை. நேரடியாக எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்தாங்க. மெயின் 2 மெயின் கட்சி, 2 கட்சி தான் கொடுத்தது. எங்கள் 3 பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. என் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டான், இந்த பாவப்பட்ட காசுலாம் எனக்கு வேணாம். பாவப்பட்ட காசு, இந்த காசு வேணாம். என் வீட்டுக்கார் சம்பாதிக்காரு. ஒரு கட்சி தான் கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்லை எல்லா கட்சிகளும் கொடுக்குறாங்களா? 3 கட்சி, 2 கட்சி கொடுத்தாங்க. டிஎம்ஏ கொடுத்தா டிஎம்க்கு வந்து 2000 ரூபா, டொப்பிக்கார் வந்து 4000 ரூபா. எல்லா கட்சியும் பொதுவாக சார், பொதுவாக. அதான் கம்யூனிஸ்ட் தரல, அந்த தீபாமா அவங்க இது வரல. மிச்சம்லாம் கொடுத்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் பார்க்கல, நானும் வாங்கலை. ஆ, நீ காசு கொடுத்தா அவனும் காசு கொடுத்தான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? எனக்கு இன்னும் கொடுத்தாங்க 2000 ரூபா. என்ன வாங்கிப்பா? பேர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு? இது பஸ்ஸில் போனால் பஸ்ஸு நிப்பாட்டிடுறாங்க அப்பப்போ. எங்கள் வீட்டாண்ட எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க. ஹையஸ்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? அமௌண்ட்லாம் தெரியாது, காசு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, அவ்வளோதாங்க. உண்மைதான், உண்மைதான். நான் எல்லாம் தான் கொடுத்தாங்க. இந்த பணமெல்லாம் இன்னும் கூட வெளில வரணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த அரிசி உழைப்பு அவங்களால தான் இங்கே வருது. அவங்கள கவனிக்காமல் இந்த காசை தூக்கிட்டு போய் அங்கே கொடுத்துருந்தா கூட எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கொடுக்காத இப்போ மட்டும் இந்த காசு எங்கேருந்து வருது இவ்வளோ காசு?